வேலைக்காரன் படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. தனியூரன் படத்துக்கு அப்புறமேட்டு மோகன் ராஜா இயக்கிய திரைப்படம். சிவகார்த்திகே நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் வந்து முத முதல்ல தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காரு. ஃபகத் ஃபாசில் வந்து பாத்தீங்கன்னா லேல சினிமாவுடைய விஜய் சேதுபதினு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபகத் ஃபாசில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேரக்டர் பேஸ்ட் மூவி மட்டும் தான் எடுத்து நடிப்பாரு. வில்லன் கேரக்டரா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரோலா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரோலா இருந்தாலும் சரி, அவருடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருக்கிற கேரக்டர் மட்டும் தான் எடுத்து நடிப்பாரு ஃபகத் ஃபாசில். ஸோ கண்டிப்பா தமிழ்ல வந்து அவர் உள்ள வராரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு நல்ல கதையை தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினது போதும். இப்போ நமக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கார்பெட் கம்பெனி, அதுக்கப்புறமேட்டு அவர் இருந்த லொக்கேஷன் எல்லாம் பார்க்குறப்போ சாதாரண இடத்துக்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட் கம்பெனிக்குள்ளே போகிற ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை எதிர்க்கிறது எப்படி, அங்கே கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மூலமாக எதிர்க்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி கதையாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு க்வெஸ்சன் மார்க் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு சோசியல் மெசேஜோட தான் முடிச்சிருப்பாங்க. தனியூரன் படத்தில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மெசேஜ் இருந்துச்சோ அதே அளவுக்கு இருக்கும். ஏன்னா ரைட்டர் வந்து சுபா எழுதியிருக்காங்க. ஸோ சுபா வந்து பார்த்திங்கன்னா கோ படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு தனியூரன் படமாக இருக்கட்டும், மாற்றான் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வருகின்ற இந்த வேலைக்காரன் படமாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் சமூகத்தின் மேலே எந்த அளவுக்கு அவங்களுடைய கோபம் இருக்கோ, சமூகத்தில் எந்த விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களோ அது அத்தனை விஷயங்களுமே உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, டயலாக் மூலமாக, ஸ்கிரிப்ட் மூலமாக. ஸோ அது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் அதிகமாக சுபா படத்தில் இருக்கும். இது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அது மூலமாக மக்களுக்கு வர தீங்கு பற்றி தான் வந்து அதிகமாக வந்து அவங்க ஸ்க்ரீன் பிளேயே இருக்கும். ஐ படம் உட்பட அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி இருக்கலாம், அல்லது ஒரு பொருள் மூலமாக வருகின்ற கெமிக்கல் மூலமாக நாட்டில் என்ன மாற்றம் ஏற்படுது, என்ன விளைவுகள் ஏற்படுது, அதை நோக்கி வந்து ஹீரோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராடி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த தான் படத்தில் காட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ரெண்டு மூணு ஷாட் தான் காட்டியிருக்காங்க நயன்தாராக்கும் சிவாவுக்கும். அற்புதமான மேக்கப்லாம் போட்டு அற்புதமான கேரக்டர் நடிக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண லுக்கில் நடிச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வரைக்கும் அவர் இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருந்தார்ல, அந்த காமெடி ஆக்டர் அப்படிங்கிற கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. வெளியே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து முன்னாடி நிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை அவர் மைண்டில் இருக்கு. ஸோ அதை இந்த படத்தில் ஒழுங்காக பண்ணியிருப்பான்னு நம்பலாம். கண்டிப்பாக மோகன் ராஜாவும் ஏமாற்ற மாட்டார், சுபாவும் ஏமாற்ற மாட்டாங்க, சிவகார்த்திகேயன் ஏமாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் கண்டிப்பாக தப்பான ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி பார்க்குறப்போ தியேட்டருக்கு ஆடியன்ஸ் புல் பண்ணி கொண்டு வந்துடும். உள்ளுக்குள்ள உங்களை என்டர்டெயின் பண்ண வேண்டியது அந்த டேரக்டரோட வேலை. பார்ப்போம், ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.